அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு செல்வச் செழிப்பிற்கும் சிறப்பான வாழ்விற்கும். செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு கணிக்கும் பொழுது அவர்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்க வேண்டும். இரண்டாம் வீட்டில் சுப கிரகங்கள் இருந்தால், சுக்கிரன் புதன் குரு ஆகிய சுப கிரகங்கள் இருந்தால் அவர்கள் வாழ்வை, குடும்ப வாழ்வு, இல்வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதே இது இரண்டாம் வீட்டில் பாவகிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்களெல்லாம் இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் இல்வாழ்க்கையில் சற்று பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் ஏற்படும். சரி, இப்போது அவங்க செல்வச் செழிப்பு சிறப்பான வாழ்க்கைக்கு என்ன பண்ணோம்னா, தனஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம். அப்போது ரெண்டாம் இடத்து அதிபதி ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பெற்றாலோ அல்லது உச்சம் பெற்றாலோ அந்த ஜாதகருக்கு பணம் பல வழிகளிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். செல்வந்தராக எப்பொழுதுமே வாழ்வார். ஒரு ஜாதகத்தில் எப்பயுமே ரெண்டாம் அதிபதி 3, 6, 8, 12 போய் மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் பணம் செலவாகிட்டே இருக்கும், கையில் வந்து சேமிச்சு வைக்க முடியாது. அப்போது இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி எப்பயுமே என்ன பண்ணுன்னா, லக்னத்தோட ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது அது ஆட்சி உச்சமாக இருக்கிறது சாலச்சிறந்தது, அதுவும் சுபகரகமாக இருந்து அதே வீட்டில் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய நன்மையும் இல்வாழ்க்கையில் சிறப்பையும் செழிப்பையும் கொடுக்கும். பணத்துக்கு தட்டுப்பாடே வராது. கையில் எப்பயுமே பேங்க் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், கையில் எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பண தட்டுப்பாடு என்பது இவர்களுக்கு வராது. இப்போ இரண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தார்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகருக்கு பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். இரண்டாம் வீட்டில் கிரகம் எப்பொழுதுமே வக்ரமாகக்கூடாது, நீசமாகக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாலே அவங்களோட வாழ்க்கையில் எப்பயுமே பணம் காசு இருந்து கொண்டே இருக்கும். வக்ரமும் நீசமாகக்கூடாது இரண்டாம் வீட்டு அதிபதி. அதிலே ரெண்டாம் வீட்டிலே ஆட்சி உச்சமாக இருந்தால், அது சுபகிரகமாக இருந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் எப்பயுமே அவர்களுக்கு திருமண வாழ்விலும் சரி பண செல்வாக்கு எல்லாமே கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் செல்வச் சிறப்பையும் சிறப்பான வாழ்வையும் தீர்மானிப்பதில் முக்கிய காரணியாக இருப்பது இந்த இரண்டாம் பாவம். இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் எப்பொழுதுமே வந்து அந்த இதே இது ஒரு பெனிஃபிட்டு, அந்த ரெண்டாம் வீட்டில் இருக்க கிரகம் ஜாதகருக்கு யோகியாக இருந்து அது ரெண்டாம் வீட்லேயே ஆட்சி உச்சமாக இருந்து அந்த ரெண்டாம் வீட்டில் கூடிய கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கும் காலகட்டத்தில் தான் ஜாதகருக்கு பணம் இப்படித்தான் வரும்னு கணக்கு கிடையாது. ஏகப்பட்ட லெவலில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இதுக்கப்புறம் அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி தசாபுத்தி முடிஞ்சு அவர் பணத்தில் ஆகா ஓகோன்னு சம்பாதிச்சிட்டார். இருந்தாலும் அந்த யோக நட்சத்திரத்துடைய சாரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடந்தாலும் இந்த ஜாதகருக்கு சூப்பரான வாழ்வு இருக்கும். என்ன, அந்த கிரகம் வந்து நீசமாக இருக்கக்கூடாது. நீசமாக இருந்தாலும் யோக கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறதுனால எந்த வகையிலாவது பணம் வந்து கொண்டே இருக்கும். அந்த சாரத்தில் எந்த காரக கிரகம் இருக்கிறதோ அந்த காரக கிரகம் மூலமாக இந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் வந்து கொண்டே இருக்கும். ஆக ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனிதன் செல்வ செழிப்பாக இருக்கான்னு பார்க்கறது தான் ரெண்டாம் இடத்தை பார்த்தாலே முடிஞ்சு போயிடும். ரெண்டாம் இடத்து கிரகம் நல்ல சுபகிரகமாக இருந்துச்சுன்னா குடும்பமும் நல்லாயிருக்கும், பணம் காசு நல்லாயிருக்கும். ரெண்டாம் இடத்து அதிபதி சுப கிரகமாக இருந்து ரெண்டாம் இடத்துலேயே ஆட்சி உச்சமாக இருந்து அதோடைய தசாபுத்தி நடக்கிற காலகட்டத்தில், அந்த கிரகமே யோகியாக இருந்து தசாபுத்தி நடக்கிற காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு பணம் இப்படித்தான் வரும்னு நீங்கள் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு பணம் காசு தகட்ட தகட்ட வந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு அவர் ஜாதகத்தில் பெற்ற அந்த இரண்டாம் இடத்து அமைவு தான் காரணம். இதே இது குருவோ ஒரு சுக்கரனோ ஒரு புதனோ ரெண்டாம் வீடாக இருந்து அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதியான புதனோ சுக்கரனோ குருவோ யோகியாக இருந்து அதோடைய தசாபுத்தி காலகட்டத்தில் நடக்கிற காலகட்டத்தில் அவர் பணத்தை வச்சு என்ன பண்ணுவார்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பணம் காசு வந்துக்கிட்டு இருக்கும். ஆக ஒரு மனிதனின் செல்வச் செழிப்பிற்கும் சிறப்பான வாழ்வுக்கும் இரண்டாம் இடத்து அதிபதிகளே மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.